அஸ்லாம் வலைக்கும் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஓகேவா, நம்ம சேனலில் வந்து எதை பற்றி போடுவோம்னா குக்கிங் டிஷ்ஷஸ், கிராஃப்ட் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பற்றி போடுவோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிறவங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுக்கு குழம்பு. இந்த சுக்கு குழம்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுக்கு ஆன இன்க்ரீடியன்ஸோட அளவு வந்து நான் முன்னாடி கொடுத்துருக்கேன். இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். அதில் மிளகு, தேங்காய், சீரகம், சோம்பு, மல்லித்தூள், கரம் மசாலா, மெயின் இன்க்ரீடியன்ட் சுக்கு, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை. நான் இந்த ஃபோட்டோவில் காமிக்கிறேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்மளுக்கு வதக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் ஆக்குன்னு யூஸ் ஆகும். சரி, இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சுக்கு, மிளகு, சீரகம், சோம்பு, தேங்காய், மல்லித்தூள், கரம் மசாலா. இது வந்து திக்கு பேஸ்ட்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைட் லைட்டாக தண்ணியை ஆட் பண்ணி இதை அரைச்சிக்கோங்க. ஒரு திக்கு பேஸ்ட்டாக இருந்தால் போதும் நம்மளுக்கு. அது இல்லாமல் இதுக்கு வந்து பச்சை வாடை அடிக்காமல் இருக்கிறதுக்கு மஞ்சள் தூளை போட்டுக்கோங்க. சரி, இப்போ நம்ம வதக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கோங்க. அது போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா உரப்பு, உங்களுக்கு எவ்வளோ உப்பு உரப்பு தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்து போட்டுக்கோங்க. நாங்கள் எங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு போட்டுட்டோம். போட்டுக்கிட்டு நல்லா மறுபடியும் வதக்குங்க. இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு மறுபடியும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி இலையை வந்து போட்டு வதக்கிக்கோங்க. அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல ஃபஸ்ட்டு மிளகு, தேங்காய் எல்லாம், சுக்கு எல்லாம் போட்டுட்டு அதை அந்த மிக்சர் வந்து எடுத்து போட்டு வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா, ரொம்ப நேரம் வதக்குனதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் லீவ் விட்டுருங்க. அதை விட்டதுக்கப்புறமா அது கலர் வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலர் இந்த மாதிரி இருக்கும். அது வரைக்கும் அது கொதிச்சு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கொதிச்சு வந்துருச்சு ஓரளவுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுக்கு குழம்பு ரெடி. இது உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு கூட அப்பளத்தையும் இந்த குழம்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. இருக்கிற கோல்டெல்லாம் பறந்து போயிடும்.
சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் கோல்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதுவும் இல்லாமல் லைக் பண்ணி விடுங்க, அப்போ எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.